மைக்ரோசாஃப்ட் நம்மள பல பேருக்கு தெரியும். இந்த லோகோவை வச்சே சொல்லிடலாம், இது மைக்ரோசாஃப்டோடைய லோகோ தான் சொல்லிட்டு அவ்வளோ பரிச்சயமான ஒன்று. 120 கோடி வாடிக்கையாளர்களுக்கும் அதிக அளவில் வாடிக்கையாளர்களை கொண்டது தான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். உலக அளவில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனம். இதனுடைய விண்டோஸை தான் நம்ம பல பேர் பல இடங்களில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு க்ரௌட் ஸ்ட்ரைக். இது வந்து இப்போ எல்லாருக்கும் இந்த இஷ்யூவில் இருந்து ரொம்ப பரிச்சயமான ஒன்றாக மாறி இருக்கு. முதல்ல க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி நிறுவனம், அதாவது சைபர் செக்யூரிட்டி கொடுக்கறது. ஸோ நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட்டுக்கும் க்ரௌட் ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு டைஅப் இருக்குது. க்ரௌட் ஸ்ட்ரைக் அவங்க ஒரு அப்டேட் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்த அப்டேட்னால தான் மைக்ரோசாஃப்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஸோ எல்லாருக்குமே இன்றைக்கி வேலையில் ஒரு பெரும் இழப்பு ஏற்பட்டு தாமதமாகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ க்ரௌட் ஸ்ட்ரைக் பண்ண அப்டேட்னால மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக இன்றைக்கி என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்னால எல்லாருக்குமே ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கு. இந்த ப்ளூ ஸ்க்ரீன் தான் இதில் வந்து என்ன போட்டிருக்குறாங்கன்னா, யுவர் பிசி ரன் இன்டூ எ ப்ராப்ளம் அண்ட் நீட்ஸ் டு ரீஸ்டார்ட், வி ஆர் ஜஸ்ட் கலெக்டிங் சம் எரர் இன்ஃபோ அண்ட் தென் வில் பி ரீஸ்டார்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வந்ததுனால எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய வேலைகள் தடப்பட்டு ரொம்ப பெரிய அளவில் உலக அளவில் பிரளயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்க, பேப்பர் இல்லைன்னா என்ன ஆகும் வாழ்க்கை, உலகம் என்ன ஆகும், ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிடும், எந்த ஒரு வேலையுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு போகும்போது இப்போது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ஆகும்போது இதுவும் சிஸ்டமேட்டிக்காக மாறி சிஸ்டம் இல்லைனா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி இந்த நிகழ்வானது நடந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து காரணமாக அமைஞ்சிருக்கு. இது வந்து அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கோட அப்டேட்னால வந்தது தான் இந்த ப்ளூ ஸ்க்ரீன் அப்படின்றது. ஸோ இது வந்து எல்லாருடைய சிஸ்டமும் ஓப்பன் ஆகாத அளவுக்கு மாறிடுச்சு. அடுத்ததாக இந்த ஒரு இஷ்யூனால் யார் யாரெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, எந்தெந்த துறைகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல வந்து விமான சேவை தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு சேவையாக இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பேங்க்கு, அதன் பிறகு ஐடி நிறுவனங்கள், ஏடிஎம் முதல் கொண்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. முதல்ல நம்ம விமான சேவைக்கு வந்துடும். விமானத்துறை இருக்கிறதுலே ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு துறையாக தான் கருதப்படுது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் யாரெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னுடைய லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்களுடைய லேப்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு நிறுவனங்களை நடத்துகிறவங்க, அதாவது ஒரு 200 சிஸ்டம், ஒரு 300 சிஸ்டம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வச்சு ரன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான். இப்போ இந்த மாதிரி ஐடி நிறுவனங்களில் எல்லாம் ரன் பண்ணுறவங்க வந்து எப்படின்னா, இப்போ உங்களுக்குன்னு கொடுத்துருக்க ஒரு சிஸ்டமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு சிஸ்டமில் இருக்கவங்க அதை பார்க்க முடியும். ஸோ இதனால் வந்து அவங்க இதை வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற ஒன்று வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வர்ச்சுவல் மிஷின் வச்சுருக்கவங்க தான் அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்க எல்லாருமே, இப்போ நீங்கள் விமான துறை எடுத்துக்கிட்டீங்களா இருக்கட்டும், பேங்க் எடுத்துக்கிட்டீங்களா இருக்கட்டும், ஐடி எடுத்துக்கிட்டீங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்றத யூஸ் பண்ணியே ஆவாங்க. ஸோ அதனால் இந்த துறைகள் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் பெரிதளவில் பாதிக்கப்பட்டது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விமானத்துறை தான் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு துறையாக கருதப்படுது. அதாவது அந்த இஷ்யூ ஏற்பட்ட அன்றைய தினம், அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை எப்போ பார்ப்பீங்களோ அந்த இஷ்யூ நடந்த அன்னைக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இது என்னென்னா, உலக அளவில் வந்து 2000 விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்திய அளவில் 200 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. சென்னையில் மட்டும் 28 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஒரு பெரிய பிரளயத்தில் ரொம்பவே பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விமான சேவை தான் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு இப்போது விமான சேவையில் வந்து ரொம்ப பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் இருக்கும், பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்கும், ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அப்போது எல்லாமே பிரிண்ட் அடித்து பண்ணும்போது வர பயணிகள் எல்லாருமே இந்த பிரிண்ட் சேவைகள் எல்லாமே அவங்க வந்து தடைபடும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, விமானத்தில் வந்து வேலை பார்க்குறவங்க, விமான சேவைகளில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே கைப்பட எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கைப்பட எழுதும் போது நீங்கள் எத்தனை பயணிகளுக்கு நீங்கள் கைப்பட எழுதி கொடுக்க முடியும், அதனால் வந்து எல்லாமே தாமதமாகுது, க்யூ வரிசையில் நிற்கிறாங்க, விமானங்கள் புறப்படுறதில் வந்து தாமதம் ஏற்படுது
ஏற்படுது, 4 மணிக்கு புறப்படுற விமானங்கள் தாமதம் ஏற்படுது, அதனால 5 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானங்கள் எல்லாம் ரத்து செய்யப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து விமானங்கள் ரத்து அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துது. இதில் ரொம்ப கவலைக்குரிய விஷயமா ஒன்று பார்க்கப்பட்டது என்ன, இந்த விமான சேவை பாதிக்கப்பட்டதுனால அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, பயனாளிகள் அதாவது இப்போ டிராவல் பண்ணுறவங்க அவங்க சில பேர் வந்து எங்களுக்கு புக்கிங் ஆக மாட்டேங்குது ஆன்லைன்லன்னு சொல்லிட்டு டைரெக்டாக விமான நிலையத்துக்கு போகிறாங்க. சில பேர் வந்து ஃப்ளைட் ஏற வந்தவங்க வந்து எங்கள் டிக்கெட் கேன்சல் ஆச்சா என்னன்னே தெரியல, எங்கள் ஃப்ளைட் எப்போ கிளம்புன்னே தெரியல, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சரியாக ரெஸ்பான்ஸ் வரமாட்டேங்குது, அங்கே விமான சேவையில் வேலை செய்கிறவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாருமே ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளில் ரொம்ப நேரலையாகவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாம் பணத்தை திருப்பி வாங்கிட்டு போகிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நடந்துச்சு. முதல் முறையாக விமானம் அப்படின்னு ஃப்ளைட் ஏற போகும்போது டிக்கெட் அதாவது இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே கைப்பட எழுதி கொடுத்ததை நம்மளால் இந்த இமேஜில் வந்து பார்க்க முடியும். இதில் ஒரு பயனாளியோடைய டிக்கெட் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி துறை ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு துறையாக தான் கருதப்படுது. இப்போது நம்மளுடைய இந்திய அளவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து பேங்க்ஸ் எல்லாம் ரொம்பலாம் வந்து பாதிப்படையில் பேங்க் எல்லாமே ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. சில பேங்க்கில் அதாவது இந்த ஆன்லைன் மூலமா ஒர்க் பண்ணுற சில ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, தவிர்த்து பேங்க்குக்கெல்லாம் எதுவும் ஆகலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க கணினி குழு அமைப்பு வந்து முழு வீச்சோட இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு என்ன ஹெல்ப் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, இந்த இஷ்யூஸை வந்து ரொம்ப சீக்கிரமே சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இப்போது விமான போக்குவரத்துக்கு வர பயணிகளுக்கு வந்து நீங்கள் உணவு கொடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பயனாளிகளுக்கு வந்து என்ன எந்தெந்த விதத்துலலாம் உதவி செய்ய முடியுமோ இந்தியாவில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்தந்த உதவிகள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு நாளில் அதாவது உலகமே எதெல்லாம் பண்ண முடியாது பண்ண முடியும் அப்படின்ட்டுருந்துச்சோ எல்லாமே தலைக்கீழே மாற்றி இப்படியும் நடக்கும் அப்படின்றத காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த மைக்ரோசாஃப்ட் இஷ்யூ வந்து நம்ம. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவ்வளவு பிரளயத்தில் வந்து எல்லாருமே எக்ஸ் தளத்தில் வந்து ரொம்பவே மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன அறிவிப்பு வருது, விமான சேவையிலேருந்து என்ன சொல்கிறாங்க, இந்த இஷ்யூ எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்மளுடைய எலான் மஸ்க் அதாவது எக்ஸ் தலத் அப்படின்னு சொன்னாலே எலான் மஸ்க் வந்து இப்போ ரொம்ப பரிச்சயமான பேராக மாறிட்டார். எக்ஸ் இல்லாமல் எலான் மஸ்க் இல்லை, எலான் மஸ்க் இல்லாமல் எக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ரொம்ப அதாவது எக்ஸ் தள பயனாளர்களோடு அவர் ரொம்ப கலந்துரையாடலாம் செய்கிறாரு. சில போஸ்ட் எல்லாமே ரொம்ப யூனிக்கான போஸ்ட் எல்லாம் பண்ணுறாரு. அந்த வகையில் இந்த இஷ்யூவை பற்றி அவர் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே கிரவுண்டில் வந்து எல்லாருமே அங்கங்கே விழுந்து கிடக்கிறாங்க, அதாவது ஒரு போரில் எல்லாம் விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ் அதாவது அந்த எக்ஸ் பிளாட்ஃபார்ம் மட்டும் ரொம்ப ஹாயாக படுத்திருக்க மாதிரி ஒரு மீம் எல்லாம் போட்டு அவர் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தார். இது விமர்சனங்களுக்கும் ஆச்சு, கொஞ்சம் வரவேற்கத்தக்கதும் செஞ்சுது. அதாவது எலான் மஸ்க் பாருங்கள் எவ்வளோ ஒரு காமெடி சென்ஸோட இருக்காரு அப்படின்னு சொல்லி வரவேற்கவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க் வந்து இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன் எல்லாம் எலான் மஸ்க்கை கொஞ்சம் வருத்துக்கிட்டோ இருந்தாங்க. இப்போது எல்லாத்தையும் கடந்து நம்ம பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து இந்த தடங்களுக்கு வந்து மன்னிக்கணும், இந்த இஷ்யூக்கு வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரும் பயனாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், இந்த இஷ்யூனால் உங்களுடைய தரவுகள் எதுவும் திருடப்படாது, ஜஸ்ட் சிஸ்டம் தான் ஓப்பன் ஆகாமல் இருக்கே தவிர்த்து உங்களுடைய தரவுகள் எல்லாம் ரொம்ப சேஃபாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரௌட் ஸ்ட்ரைக் வந்து அவங்களுடைய தரப்பில் மன்னிப்பு கேட்டிருக்காங்க, இது எங்களோட ஃபால்ட், எங்களை வந்து மன்னிச்சிருங்க பயனாளர்கள் எல்லாருமே, இது நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இஷ்யூஸ் வந்து ஒரு நாளில் சிஸ்டம் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி காமிச்சிருக்கு நம்ம எல்லாருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே சிஸ்டமேட்டிக்காக மாறிட்டோம், இப்போ சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வச்சிருச்சு. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவும் ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் இதை நம்ம உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க.